கொண்டார் அப்படின்னு ஜாட காட்டினா. அது மட்டும் மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க. அன்னதானம் ராமச்சந்திர ஐயர். உங்க அப்பா பேர் அன்னதான ராமச்சந்திர ஐயரா? ஃபேமிலியே எங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட் வந்து அந்த புத்தகம் கொடுத்துருக்கேன். ஆமா, அது எப்பவும் விரிவாக சொல்லிட்டே இருப்பா, பார்க்கும்போதெல்லாம் சொல்லிட்டே இருப்பார். அதனால எங்க ஃபேமிலியிலே அந்த அவர் பேர் அம்பரசுந்தர் ஐயர்னு பேரு. அதே பேர் தான் எனக்கும் அம்பரசுந்தர் என்ன பேரு. ஓ, எனக்கு நாலு திரும்ப முன்னாடி அவர் அவளை பத்தி தான் உபய சாமிநாதர் எழுதியிருக்காரு. அவர் தான் இந்த ஹவுஸ் தான் இருந்தார். ஹி லிவ்ட் இன் திஸ் ஹவுஸ். வா, இது நாலு பரம்பரையா அந்த வீடு இருக்கா? பண்ண இதுக்கு வந்து பட்டாவும் கிடையாது, ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. எங்க ஃபேமிலியில ரொம்ப நாள் அப்படியே இருந்துருக்கு. அதான் அடுத்த ஹவுஸ், பக்கத்து ஹவுஸ் இதுல அவர் இருந்தார். அதுல தான் எல்லாம் நடந்ததுன்னு சொல்லுவா. இதுதான் தெளிவா சொல்றதும் வந்திருக்காரு. 1985 1986 பிப்ரவரி மாசம் அப்போ இது மாதிரி உள்ள வரச்சுன்னு சொன்னால் அப்போ இந்த டைரக்டர் சங்கரும் இந்த சுதா சந்திரனும் பேசிகிட்டு இருந்தார். அதோட அப்ரோட்டாக நிறுத்திட்டு என்கிட்ட வந்து 1947 1948 உங்கள் பெரியப்பா வரப்பில் விழுந்து காலில் முழங்கால் சில்ல பேத்துன்றாண்டா, அதுக்கு வந்து பிரசாதம் வாங்கிட்டு போனால் உனக்கு தெரியுமான்னு கேட்டா. எனக்கு தெரியாது பெரியவா, நான் பிறக்கலை, ஆனால் பெரியப்பா அந்த கதையை சொல்லியிருந்தா அப்படின்னு சொன்னேன். நீ இவாள் எதுக்காக நிற்கிறான்னு கேளுன்னு கேட்டா, அவளை கேட்டேன். அவள் வந்து பணம் கொடுக்கணும் பெரியவாளுக்குன்னு. நான் சன்னியாசி, எனக்கு எதுக்கு போனால் எனக்கு வேண்டாம். மேனேஜர்கிட்ட போய் இந்த கர்ப்பகாம்பிகாவுக்கு மயிலாப்பூரில் யாரோ பாட்டி வெள்ளி ரதம் பண்ணுறா, என்ன கொடுக்கணுமோ அங்கே கொடுக்க சொல்லுன்னு சொல்லி அவளை அனுப்பிச்சுட்டா. அனுப்பிச்சுட்டு இந்த பெரியப்பா வந்து இந்த ஆந்திரில் சன்னியாசிகள் புதைக்கிற இடம்லாம் ஏதோ சண்டை போட்டுட்டு இருந்தானே, சூட்டெல்லாம் போட்டானே, ஏதாவது இடம் கிடச்சிதான்னு கேட்டா. இல்லை பெரியவா, ஒன்றும் இல்லை, அதெல்லாம் புறம்போக்குன்னு சொல்லி வீடு கட்டி நட்டான், உத்தரம் இல்லை. ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா, அன்னதானத்துக்கு பயிர் இருக்கு, சபாபதி இருக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லைன்னு. அன்னதான சுப்பையர் 200 வருஷத்துக்கு பெரியவர். சபாபதியர் நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன், ரொம்ப கோபிஷ்டர், அதனால அவருடைய சமாதி அப்படியே எடுத்துருக்காளா அப்படின்னு கேட்டா. இதெல்லாம் கேட்குறேன் ஸ்ரீகண்டனுக்கு, கேட்டா ஒன்று முழிக்கிறானே அப்படின்னு கேட்டா. பெரியவா அவர் ஊருக்கே ஜாஸ்தி வரது கிடையாது, அதனால அவர் ஊர் கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் 1909 15 வயசுல ஊருக்கு வந்தேன்னா, பல தரம் உங்க காத்துக்கு வந்திருக்கேன்டா, ஆனால் அது எனக்கு வந்து பச்சையாக இருக்கு, கிரீன் இன் மெமரின்னு சொல்லுவார்ல, அது இருக்கு. அன்னைக்கு கைலாச வாஜ்பாயரும் உங்கள் தாத்தாவும் வந்து எனக்கு பூர்ணமம் கொடுத்தா. அப்புறம் அடுத்த வருஷம் அந்த காவேரி வெள்ளம் வந்தது 24, அப்போ வந்திருந்தேன் உங்க காத்துக்கு. அப்போயே உங்கள் தாத்தா தடியை பிடிச்சிருந்தான் வந்திருந்தார். தாத்தா கூட செத்து போனார். நான் 1931 ஜனவரியில் போயிட்டாருன்னு. அப்போயே உங்கள் தாத்தாவுக்கு தள்ளாமல் வந்துருத்துறா, தடியை பிடிச்சின்னு வந்திருந்தா அப்படின்னு அப்புறம் பல கதைகள் அன்னைக்கு பேசுகிறான். பேசிட்டு எனக்கு கடைசியாக பிரசாதம் கொடுத்துட்டு அப்புறம் உள்ளே நீங்கள் இறந்துட்டு போயிட்டேன். அன்றைக்கி ஏதோ என்னுடைய ஃபேமிலியுடைய எவ்வளோ பெரிய ஃபேமிலி இது, பெரியவாளுக்கு ரொம்ப அபிமானம் உள்ள ஃபேமிலி. அதனால பெரிய என்னுடைய ஆத்து இதை பற்றி ஏதோ கேட்டால் ரொம்ப சந்தோஷப்பட்டு, எங்கேருந்து வந்த, எங்கே போகிற, யாரை பார்க்க போகிற அப்படின்லாம் பல விஷயங்கள் கேட்டால். அதுக்கு முந்தின வச பெரியவாட்டை பார்த்தபோது ஸ்ரீராமநவமி பண்ணுன்னு சொன்னான். ஸ்ரீராமநவமி பண்ணுறதுன்னா எப்படின்னு பெரியவாட்டை கேட்டேன். அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டா. திரும்பி இன்னைக்கு கேட்டேன், திரும்பி புரியா மாதிரி அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னாலேன்னா, இப்படி மெட்ராஸ் போனால் எங்கே போவேன் கேட்டா. போகிறேன்னு பாலகிருஷ்ணில் போய் பார்ப்பியான்னு கேட்டா. போய் பார்த்துட்டு வருவேன் அப்படின்னு. சரி, நீ போய் பாலகிருஷ்ணில் போய் பாரு அப்படின்னு சொன்னால், அப்போ சாஸ்திரி கூட சொன்னார், நீ புரியா சொன்னா தான் வந்து பார்ப்பியான்னு கூட கேட்டார். அவர் தான் புதுபுரையுடைய வாத்தியார், இந்த திருவானத்தூரில் வாத்தியராக இருந்தார். எனக்கு ரொம்ப நாளாக எங்காக அவருக்கும் இந்த புரிவாங்க எப்படி சத்தியம் பண்ணி வச்சேன். ஆனந்தாண்டா புறத்தில் ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கு வந்திருந்தா, இவரை தெரியுமான்னு கேட்டேன், அவரை தெரியுமான்னு கேட்டேன், ரெண்டு பேரும் தெரியலேன்னு சொன்னான். அப்போ சொன்னேன், நீ உங்கள் அப்போ பெரியப்பா உங்கள் ஊரில் சங்கர ஜெயந்தி பண்ணுவான், சாட்சிகளை வந்து கூட்டின் போய் சங்கர ஜெயந்தி உற்சவத்துக்கு உபநேசம் பண்ணி சொல்லட்டும், திரும்பி திருவாரூரில் விட்டுணுன்னு. சரி பண்ணுறேன்னா, பஸ்ஸில் கொண்டுலாம் விடக்கூடாது, அவர் அங்கே வந்து சங்கர ஜெயந்தி உற்சவம் பண்ணணும், டாக்ஸி வச்சு கூட்டின்னு போய் 4 மணிக்கு அவங்க ஊரில் உபநேசத்துக்கு வந்து 6 மணிக்கு கொண்டு வந்து திருவாரூரில் விட்டுணுன்னு சொன்னேன். அதே மாதிரி உங்கள் பெரியப்பா செஞ்சான். அப்போ அவர் ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாகிட்டா, சாகர வரைக்கும் அவள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தா. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? இல்லை கேட்டால் எல்லாம் தெரியும் பெரியவா, எல்லாம் ரொம்ப நாளும் எங்களுக்கு வழக்கப்பட்டுதான் இருந்தார் அப்படின்னு சொன்னி ரொம்ப சமாதானமாக எனக்கு கேட்டா. சரி, நீ கேட்டேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அப்புறம் வந்துவிட்டேன். அதுக்கப்புறம் புது பிரிவா வந்து இங்கே கேரளா சைடு போகும்போதும் திருச்சி வந்தபோதும் உங்கள் ஸ்ரீகண்டன் சுவாமிலாயிட்டர்றா அப்படின்னு சொன்னான். என்ன புரியவான்னு, திடீர்னு வந்தான் சன்னியாசம் வைக்கிறேன்னா, பெரிய தோணித்து கொஞ்சாந்திருந்து உடான்னு மாசி மாதம் சுக்லபக்ஷ துவாதசி நல்லா இருந்தது, எடுத்துக்கோன்னு சொல்லி சுவாமெல்லாம் கொடுத்துட்டேன், அம்பி சுவாமிகிட்ட எடுத்துட்டுரு அப்படின்னு சொல்லி தம்பி சுவாமிகிட்ட எடுத்துட்டுரு. நான் இருக்க மாட்டேன், நான் எடுத்துட்டுருன்னு இத்தனை நாள் எடுத்துட்டுருப்பான் சுவாமிலாயிட்டாரடான்னு என்கிட்ட சொல்லிட்டு போனான்.
சரி. அப்புறம் அடுத்த வருஷம் போகும்போது இது மாதிரி அவருக்கு ஏதாவது ஆனிச்சுனா உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் சித்தி ஆனால் சொல்லுங்கன்னு நீரண்டு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் திருவானக்கால் வந்தார். திருவானக்கால் வந்து அப்புறம் சித்தியானார். சித்தியான அன்னைக்கு இந்த மாதிரி போயிருந்தேன். போன போது புரராஷ்டிரஷ்டர் வந்து பூஜையெல்லாம் ஆயிடுது, ஆனால் வெங்கடேஸ்வர சார் வந்து வைக்கப்படாதுன்னு அப்செக்ட் பண்ணுறார். அதனால எங்கெல்லாம் ஏற்பாடுகள்லாம் பண்ணியாச்சு அங்கே பெரியவா புது பெரியவா வந்து வந்தவீசூர் பொறுத்து வடக்க இடத்து வை இடத்தையே என்னடம் சொல்லி அவங்க தான் இருந்தா, அதனால அவளுக்கு இஞ்சி இஞ்சி தெரியும் அங்கே வைன்னு சொல்லி அவன் குழியும் வெட்ட ஆரம்பிச்சுட்டார். வச்சுதான் பூஜையும் ஆரம்பிச்சுட்டார். ஆரம்பிச்சுனா அவர் அங்கேயே வந்து வைக்கப்படாதுன்னு அப்செக்ட் பண்ணார். அப்புறம் அவர் திரும்பி இவ்வாதுக்கு மீறி நீங்க யார் சொல்றது எங்க இடத்துக்குள்ள நாங்கள் கேட்குறதுன்னு கேட்டதுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போலீஸ்காரன் வந்துட்டான். போலீஸ்காரன் வந்து நாங்கள் இதை எடுத்துக்க மாட்டோம், நீங்களா இதுவாக போகணுன்னு போது விரிவாக கேட்டபோது விரிவாக வந்து இப்போ போய் அவர்கிட்ட ஒன்றும் இது பண்ணாதீங்க, வேற இடம் பாருங்கோ, இப்போ வேண்டாம், இப்போ போய் போய் தகராறு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டான்னு வேற இடம் பார்க்க போயிருக்கான்னு சொன்னபோது தான் எனக்கு இந்த இன்சிடென்ட் ஞாபகம் வந்தது. அடாடா இப்போ 18 இது 2003 நடந்தது, 1986 இது நடந்தது. 18 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி ஸ்ரீலண்டனுக்கு இந்த சன்னியாசி புதைக்கிறடெல்லாம் ஆங்கரில் இருக்குது, தெரியறதா தெரியாதா உனக்கு தெரியுமாடான்னு என்னை கேட்டாலே அப்போ இவர் அங்கே தான் கொண்டு போகப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே புராட்டர்கள்ட்ட எங்கள் ஊர் கொண்டு போகலாமான்னு கேட்டேன். தாராளமாக போகலாம், புதுவிராட்டு ஒரு வார்த்தை சொல்லிவிடும் அப்படின்னு சொன்னால் புதுவாடி ஃபோன் பண்ணேன். புதுவா சொன்னால் உனக்கு ஞாதி, உங்கள் ஊர்க்காரர், தாராளமாக கொண்டு போகலாம், ஆனால் ராத்திரியெல்லாம் பண்ணுறதா இருந்தால் கொண்டு போ, டிலே பண்ணக்கூடாது, சன்னியாசத்துக்கு ராத்திரிலாம் கிடையாது, ராத்திரி முதல் நாள் பூஜையும் ஆகி வாயுதான் ஆகி வாயுதம் பூஜை பண்ண நைவேத்தியம் பண்ணி பண்ணுறதா இருந்து பண்ணி காலத்தால 7 மணிக்கு எனக்கு பண்ணிட்டேன்னு சொல்கிறதா இருந்தால் கூட்டின்னு போ அப்படின்னு சொன்னா பண்றேன் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராத்திரி 9:30 மணிக்கு மேல இங்க வந்து 6 அடி நீளம், 3 அடி அகலம், 9 அடி ஆழத்துக்கு குழி அந்த இடத்துல வெட்டி அந்த இடம் வந்து யாருடைய இடமா இருந்தது? அந்த இடம் வந்து பிராமணருடைய பொது இடம் தான், பொது இடம் சந்தியாமடம்னு. அப்ப நிறைய இந்த ஊர்ல கட்டுமலையும் பஞ்சாதி சொல்லுவோம்னு பேரு. 64 அக்னிஹோத்திரட்டு இருந்த ஊரு இது. அதனால ஒவ்வொரு ராத்திரியும் சாட்சியம் இடபாட்டு எல்லாம் இருந்தா அங்க இது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா படிச்சுறையில ஒரு 50 பேர் உட்காந்துட்டு சந்தி பண்ணி ஸ்நானம் மட்டும் அந்த மடத்துல உட்காந்து சந்தி பண்ணி அப்படி இருந்த ஊருக்கு. அதனால அது அதுக்காக பொதுவான அந்த இடம் தான், அது பொதுவான இடம் தான். அந்த ஏரியா முழுக்கமே சன்னியாசிகள் புதைக்கிறதுக்காக தான் இருந்தது. ஏகப்பட்ட சன்னியாசிகள் புதைச்சு போய் கூட கட்டி விட்டாங்க அவங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் அந்த சன்னியாசிகள் புதைச்ச இடமா அதான் ஹோல் ஏரியாவே. அது புறம்போக்குன்னு சூட்டம் போட்டான், புறம்போக்குன்னு கவர்மெண்ட் அக்வயர் பண்ணான், புறம்போக்கு இல்லைன்னு சொல்லி எங்கள் பிரிவாக வந்து சூட்டு போட்டால் அது என்னென்னா அந்த இடம் எங்களுடைய சின்ன தாத்தா சைடு போயிடுது. ஸோ ஓ வக்கீல் என்ன சொன்னார்னா அவர் கைத்து போட்டால் தான் சூட் ஃபைல் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. பிரிவாக நான் பணம்லாம் செலவிக்கிறேன்டா நீ கைத்து போடுறான்னா ஊர் சண்டை வேண்டாம் எனக்கு ஏன்னோ போயிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி அவருக்கு சின்ன தாத்தாவத்தில் அவர் வந்து கைத்து போட மாட்டேன்ட்டார். அதனால தான் என்ன போச்சு எல்லாத்துலேயும் விரிவாளுக்கு தெரியும் மகாபிரிவாளுக்கு எதோ மகாபிரியாணி கேட்டால் இவங்க பிரிவாக சட்டை போட்டாங்க என்னடா ஆச்சு அப்படின்னு. அப்புறம் தான் இந்த 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 இடத்துக்கு அப்புறம் இந்த சந்தியாவரத்துக்கு வெளியில் தான் இருந்தது உள்ள இல்லை. ஆனால் இன்னைக்கு பிரசிடண்ட்டா ஊர் பிரசிடண்ட் வந்தான். அவன் சொன்னால் எனக்கு இதெல்லாம் இருந்ததுலாம் தெரியும் சுவாமி, நான் பின்னோட இருக்கேன் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே வச்சுருக்கோம், வெளியில் வச்சா இது பண்ணுவான், இது உங்கள் பூட்டு காத்துக்குள்ளே இருக்குது ஆனால் உள்ளே கொண்டு வச்சுட்டேன்னா சிரமத்தில் அவன் தான் ஒரு ஒரு டியூப்லைட் யாத்தியோ சொல்லி டெம்பத்தி கனெக்ஷன் வாங்கி கொடுத்து உள்ளே வெட்டுறதுக்கு இது பண்ணி பண்ணி கொடுத்தான். பண்ணி அப்புறம் புராட என்ன சொன்னார்னா நீ ஆரம்பிச்சு குழி வெட்டி பாதி ஆழத்துல சொல்லு, நான் தூக்கி வந்து என்ன பண்றது அப்படின்னு சொன்னாரு. ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அப்புறம் 11 மணிக்கு எல்லாரும் வந்தா, ஒரு 3 வேன் வழியா திருச்சியில எல்லாம் பிராமணா வைதிகா எல்லாரும் வந்திருந்தா, வந்து பிரமாதமா மித்திரம்லாம் சொல்லி ராத்திரி 12:30 மணி அவருடைய அண்ணா பையனே வாய்ஸ்வான், அண்ணா வாய்ஸ்வான் அவன் தான் பண்ணி நான் திருத்தி ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன் அவன் தான் பண்ணணும்னு. நான் உடனே அதனால மந்திரமே சொல்றது ஒண்ணு சிரமம் இல்லை கிடைக்குன்னு சொல்லி ராத்திரி முடிஞ்சு ராத்திரியே எல்லாம் பண்ணி எல்லாரும் ஸ்நானம் பண்ணியாங்க. எல்லாரும் வாயசம் நைவேத்தியம் பண்ணி ஆளுக்கு ரூபா வாயசம் சாப்பிட்டு எங்காத்துலேயும் காஃபி போட்டு பண்ணி காஃபி கொடுத்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு அப்புறம் 3 மணிக்கு எல்லாரும் அவள்லாம் கிளம்பி ஆற்றுக்கு போனான். காத்தால பிரதோஷம் பண்ணுறாங்க அது மாமியும் இவளும் கார் வச்சுட்டு இவரை பார்க்கணும்னு. திருவானக்கால் வந்து அங்கேருந்து ஆங்கரைக்கு போயிட்டானோடனே ஆங்கரைக்கு வந்து ஆங்கரில் வந்து இவரோட சுவாமியெல்லாம் சமாதியம் கேட்டதா ஒத்துக்கும் தெரியல. ஏன்னா ராத்திரி நான் 10 மணிக்கு வந்தேன், யாரெல்லாம் முழிச்சுட்டு வாசலில் நின்றுந்தாலும் அவளை பார்த்து போனேன், தட்டு எழுப்புறதுனால முடியல, அடி பிரமாதமாக ஊரில் விட்டுருக்கலாம். அவர் எங்கள் ஊர்க்காரர் உங்களுக்கு ஞாபகம் முன்னாடி அறிஞ்சா வச்சு ஊர்வன வழக்கெல்லாம் உண்டு, ஒன்றும் பண்ண முடியல. சமாதியா சுவாமிகளான்னு கேட்டிருக்கா. அப்புறம் காஞ்சி விடாதுன்னு சொன்னேன், ஆயிட்டு போய் கொழுங்க அவருக்கு தான் விஷயம் தெரியும் சொன்னேன். சொன்னேன் ராத்திரி ஆயிடுச்சு அப்படின்னு கொண்டே போய் பார்த்தோம். காத்தால 6:30 மணிக்கு திரும்பி போய் கதை திறந்து பார்க்க போகும்போது அந்த சமாதியோட ஈசான்யத்துல ஒரு வில்லு வருஷம் இவ்வளோ இருக்கு, அந்த வில்லு வருஷம் அப்பயும் இருக்குது.
இன்னைக்கு நீங்க பாத்துருப்பீங்க. ஆமா, அந்த ஒரு வருஷம் ஒரு 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 ஆள் உயரம் 6 அடிக்கு இருந்தது. இருக்குல்ல, நாங்க யாரும் கவனிக்கல, கவனிக்கவே இல்லை. கற்காலம் பார்த்தோம், அந்த இடத்துல வெளியே இருக்கோம். அதுக்கப்புறம் அதை எல்லாம் சரி பண்ணி, அந்த உடுப்புலாம் ஒரே மண்ணா இருந்தது, எல்லாம் ஃப்ளோரிங்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணி, அப்புறம் சிவலிங்கம் திட்டம் பண்றதா இது பண்றதா பிருந்தாவன வைக்கிறதா அப்படின்னு சந்தேகம் இருந்தது. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஐடியா சொன்னான். அவருக்கும் குலதெய்வம் மாந்தர்தான், எனக்கும் குலதெய்வம் மாந்தர்தான், அவர் பூஜை பண்ற அவர் அண்ணா பையனும் குலதெய்வம் மாந்தர்தான். மாந்தர்ல ஒரு கைவள்ளி கவனிக்கு பூ கட்டி போடுறது, என்ன வருதோ அது எப்படி செய்யறது அப்படின்னு சிவலிங்கம்னு வந்தது. என்ன சிவலிங்கத்தை வச்சுருது அப்படின்னு சொல்லி அப்படிதான் தீர்மானம் பண்ணோம். ஒருத்தர் ஒரு ஒருத்தர் சொன்னா சிவலிங்கத்தை வச்சா நீங்க த்ரூட்டு பூஜை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணணும், துளசியா இருந்தா தப்பு இல்லைன்னா, சில பேர் இருந்து சிவலிங்கம் தான் வைக்கணும் அப்படின்னா, சரி எப்படியோ பகவான் எப்படி திருச்சி பண்றாரு கட்டணும் சொல்லி ரெண்டு பேரும் போனோம். பூஜை பூஜை சிவலிங்கம்னு வந்தது. சரி, அதனால சிவலிங்க பிரதிஷ்டம் பண்ணி கும்பாஷம் பண்ணி சொன்னவர் வேற யாரு சாஸ்திரி மாமா யாரு இருந்தா? அவெல்லாம் இருந்தா உங்களுக்கு அப்ப எதேச்சியா தோணித்தா டக்குன்னு பெரியவா சொன்னது? இது மாதிரி ஒரு இடம் இல்ல, என்ன வச்சதுன்னு தெரியல. இடம் இல்லையன்னு சொன்னா பூஜையை நடிச்சிருப்பேன், 4 கடத்தாலும் விசாரம் எங்கேன்னு பார்த்துட்டு பூஜை பண்ணிருக்கான். தைரியமா இன்னைக்கு ஆயிடுச்சு பூஜை பண்ணிவிட்டேன். பூஜை பண்ணா வைக்கக்கூடாதுன்றது, ராத்திரி விசாரம் பண்ண வைக்கக்கூடாதுன்றது. 9 மணிக்கு வேலை என்ன பண்றது, இவர் நிறுத்தி விட்டா விரைவில் வேற இடம் பாருங்க என்ன பண்றதுன்னு சொன்ன போதுதான் எனக்கு ஒரு ஷாக் அடிச்ச மாதிரி இருந்தது. அடாடா, அப்ப அன்னைக்கு நம்மள வந்து 18 வருஷம் முன்னாடி ஏதோ கேட்டாலும், அன்னைக்கு ஏதோ என் குடும்பத்தை பத்தி ஏதோ கேட்டா, எங்க ஊரை பத்தி ஏதோ கேட்டா, எங்க விரும்பி அது பண்ணாது பண்ணா அப்படின்னு கேட்டான் நினைச்சோம். இல்ல, அதுக்கு ஒரு உள்ள ஒரு தாத்பரியம் இருக்கு அப்படிங்கிற இது தெரிஞ்சது. அதனால இந்த ஊர்ல எவ்வளவு அப்செட் பண்ணாலும் எப்படி நடந்துரும், இந்தியன் எவ்வளவு அப்செட் பண்ண போறாங்கிற ஒரு பயம் இருக்குது. இதனால எப்படி நடந்துரும், ஏன்னா அந்த வார்த்தை அதனால்தான் இருக்கு அப்படின்னு உடனே லிங்க் ஆச்சு எனக்கு. அரசியும் அந்த அங்க சன்னியாசி இது மேல உட்காந்துக்கானே, அவனும் வந்து பண்ணிருந்தான். அந்த தெரு முழுக்க வந்து உட்காந்து இருந்தது. இப்ப அவனும் கோஆபரேட் பண்ற, நல்லா இருக்கு. இது பண்றோம், இந்த இந்த பண்ற ஏதாவது பிராமணாளுக்கு அந்த பத்தனா காரியங்கள், இந்த குங் குழி திருப்பினாலாம் போக்குவரத்து, இந்த பத்தான ஓவெல்லாம் அதுல பண்றதுன்னு சம்பிரதாயம். பிராமணாட்டில் கேட்டேன், ஒண்ணும் தப்பு கிடையாது, இந்த பக்கம் நீ போட்டு சமாதி இருந்தா அந்த பக்கம் அதுல பண்ணிக்கலாம், எல்லா ஊர்லயும் இருக்கு, அதனால ஒன்றும் விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு இடம் இருக்கு,